அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ட்ரீம் சென்னை பத்திரிகை ஆசிரியர் லயன் ராஜா. நான் அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற சிக்னலில் நிற்கிறேன். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரே டிராஃபிக்காக தான் இருக்கும். அதாவது அசோக் நகர் சிக்னல்லேருந்து நிறைய அந்த டி நகர்லேருந்து வர்றவங்க, அசோக் நகர்லேருந்து நுங்கம்பாக்கம் போகிறவங்க, ஸோ இது எல்லாமே வந்து ஒரே கிளம்ஸி ஆகிடுது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நேராக அசோக் நகர்லேருந்து வர்றவங்க நேராக நுங்கம்பாக்கம் போக முடியாது. பவர் ஹவுஸ் போய் கோடம்பாக்கம் போய் நுங்கம்பாக்கம் போகணும். ஆனால் வந்து அந்த மாதிரி அவங்களால போக முடியாது. இப்போது அந்த மெட்ரோ ரயில்வே பணிகள் வந்து நடந்துகிட்ருக்கிறதுனால கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. ஸோ இது வந்து சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. அதாவது உங்களுக்கு வடபழனி லக்ஷ்மண் சுதியிலேருந்து லக்ஷ்மண் சுதி வழியாக போய் வடபழனி சிக்னல்லேருந்து ரைட் கட் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. ஒரு ஒரு நேரத்தில் வந்து வடபழனி கோயிலில் முருகன் கோயில் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல பயங்கர டிராஃபிக் ஆகிடுது. ஸோ மக்கள் வந்து ரொம்ப சர்மத்துக்கு வந்து ஆளாகிறாங்க. ஸோ இது மாதிரி சென்னை முழுக்க நான் சொல்கிறேன், இந்த ஒரு இடம் மட்டும் நான் சொல்லலை. இப்போ வந்து நம்ம கோயம்பேடுலேருந்து அசோக் நகர் கிண்டி இதெல்லாம் போனோன்னா மணிக்கணக்கில் வந்து ஊர்ந்து போக வேண்டியதாக இருக்குது சாலை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டிராஃபிக், அதாவது நம்மளுடைய சிங்கார சென்னை வந்து அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. இந்த அசுர வளர்ச்சியை நம்ம வந்து சீர்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு வந்து விரிவான சாலையை வந்து அமைக்கணும். ஒரு சிக்னலில் நம்ம நிற்கிறோன்னு சொன்னால் எதுக்காக நிற்கிறோம், ஏதோ ஒரு ஆபத்து இடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் இப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நிற்கலாம். ஆனால் மணிக்கணக்கில் வந்து நம்ம சிக்னலில் நின்று இருந்து போக வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி அவலநிலை நம்மளுக்கு ஏற்படாமல் நமது சென்னை மாநகராட்சியும் நமது போக்குவரத்துத்துறை அதிகாரிகளும் கலந்து ஆலோசித்து எங்கெங்கே பாலங்கள் அமைத்து சீரான சாலையை அமைக்க வேண்டும் என்று நமது சென்னை மக்களுக்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.